ப்ளஸ் டூ மேக்ஸ் யூனிட் ஃபைவ் எலிப்ஸில் செகண்ட் டைப்பு ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா முன்ன பார்த்த நம்ம வீடியோவில் பார்த்த படத்தை விட இது வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ இதில் மேஜர் ஆக்சிஸ் ஏஏடாஸ் அப்படிங்கிறது அலாங் ஒய் ஆக்சிஸ் ஸோ மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ் அப்போ இதனுடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்குனாக்கா எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று ஏ கிரேட்டர் தேன் பி அந்த மாதிரி தான் இதனுடைய ஈக்குவேஷனும் ஸோ நம்மளுக்கு ஏங்கிறது தான் பெரிய நம்பர் பிங்கிறது சின்ன நம்பரு ஸோ இங்கே ஏங்கிற அந்த பெரிய நம்பர் பாருங்கள் ஒய்க்கு கீழே டினாமினேட்டரில் இருக்குது எக்ஸுக்கு கீழே இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிறது ஸ்மால் நம்பர் ஸோ நம்ம ஈக்குவேஷனை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா ஸோ பெரிய நம்பர் ஒய்க்கு கீழே இருந்ததுனாக்கா மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ் பெரிய நம்பரு எக்ஸுக்கு கீழே இருந்தது அப்படின்னாக்கா மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் முன்னாடி பார்த்த வீடியோவுக்கு அது ஈக்குவல் ஆகிடும் ஸோ அப்போ இது வந்து மேஜர் ஆக்சிஸ் அலாங் y axis ஸோ சென்டர் வந்து 0,0 ஜீரோ தான் ஆரிஜின் தான் ஸோ வெர்ட் எப்படி மாறுதுன்னு பாருங்க 0,A A ஏ டேஸ்ங்கிறது ஜீரோ A so இது வந்து 0,a இது வந்து 0 A ஏ S கை எஸ்ஸுங்கிறது e, S ஜீரோ கமா ஏஇ எஸ் டேஸ் அப்படிங்கிறது ஜீரோகமாக மைனஸ் ஏஇ டைரெக்ட் எக்ஸு டைரக்ட் எக்ஸுங்கிறது இது ரெண்டும் டைரக்ட் எக்ஸு ஒய்ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸோ இது வந்து ஒய்ஈக்குவல் டு ஏ இது வந்து ஒய்ஈக்குவல் டு மைனஸ் ஏபைஇ ஸோ மேஜர் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸுங்கிறது நம்மளுக்கு இங்கே ஒய் ஆக்சிஸ்ஸு ஸோ அப்போ மேஜர் ஆக்சிஸ் ஒய்ஆக்சிஸோட ஈக்குவேஷன் x equal to ஜீரோ a a dash equal அதே டூ தான் மைனர் ஆக்சிஸ் அப்படிங்கிறது y ஈக்குவல் டு ஜீரோ ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் தான் நம்மளுக்கு இங்கே மைனர் ஆக்சிஸ் அப்போ அதனுடைய ஈக்குவேஷன் என்னென்னாக்கா y ஈக்குவல் டு ஜீரோ மைனர் ஆக்சிஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ பிபி டாஸ் dash equal டூ பி ஸோ so, you know equation ஈக்குவேஷன் நம்ம முன்ன சொன்ன மாதிரி x ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ square equal to ஒன்று ஏ greater தேன் பி ஸோ பி ஸ்கொயர் ஈக்குவல் to ஏ ஸ்கொயர் into ஒன் மைனஸ் e ஸ்கொயருங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஃபார்மேட்டு சிங்கிறது ஏஇ அப்படின்னா b square equal to a square minus c square தான் இங்கேயும் ஸோ நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் ஸோ இது வந்து பார்த்தீங்கனாக்கா b square by a கமா ஏஇ இங்கே மைனஸ் பி ஸ்கொயர் பைஏ கமா ஏது இதனுடைய லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பி ஸ்கொயர் பை ஏதான் ஸோ அதுலேயும் டூ பி ஸ்கொயர் பைஏ தான் இதுலேயும் டூ பி ஸ்கொயர் பைஏ தான் இதில் நோ சேஞ்ச் செமி மேஜர் ஆக்சிஸ்ன்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஏ சிஏஏங்கிறது தான் செமி மேஜர் ஆக்சிஸ் அது வந்து ஏ செமி மைனர் ஆக்சிஸ்ன்னு எடுத்துகிட்டிங்கன்னா அது வந்து சிபி அது வந்து வெறும் பி ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய்ஆக்சிஸ்க்கு உண்டான எலிப்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்ஸு நெக்ஸ்ட் இதுலேயே சென்டர் ஆரிஜினுக்கு பதிலாக ஹெச் கமா கேன்னு மாறியிருந்தது அப்படின்னாக்கா சென்டர் சி ஆஃப் ஹெச் கமா கே அப்படின்னாக்கா ஸோ இந்த வெர்டிசஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது ஸோ வெர்டைசஸ் நார்மலாக நம்மளுக்கு ஆரிஜினாக இருந்தால் வெர்டிசஸ் நம்மளுக்கு என்ன இருக்கும் முன்னாடி படத்தில் தான் நம்ம பார்த்தோம் ஸோ ஏ வந்து ஜீரோ கமா ஏ டேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா ஜீரோ கமா மைனஸ் ஏ ஸோ இதில் பாருங்கள் எக்ஸ்கோஆர்டினேட்ருண்டு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்போ எக்கோஆர்டினேட்டுங்கன்னா ஹெச் அப்போ இந்த ஜீரோக்கு பதிலாக ஹெச்சுங்கிறத நம்ம போட்டுக்கலாம் ஹெச் இங்கே ஏ இருக்குது இங்கே மைனஸ் ஏ இருக்குது இது ரெண்டும் ஒய் கோஆர்டினேட்ஸில் இருக்குது அப்போ கே அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வரும் கே ப்ளஸ் ஏ கே ப்ளஸ் ஏ இங்கே வந்து கே மைனஸ் ஏ கே மைனஸ் ஏ ஸோ இங்கே வந்து ஹெச் தான் ஸோ அப்போ சென்டர் ஹெச்க்கமாக கேவாக இருந்ததுன்னா வெட்டிசிஸ் நம்மளுக்கு எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு ஏ ஆஃப் ஹச் கமா கே பிளஸ் ஏ ஏ டேஷ் ஆஃப் ஹஜ்கமா கே மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேர்டிசஸ் மாறிடுச்சு அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஃபோக்கையும் சேஞ்ச் ஆகிடும் ஸோ ஃபோக்கை எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஸோ நார்மலாக சென்டர் ஜீரோ கமா ஜீரோ ஆரிஜினாக இருந்தால் ஃபோக்கை நம்மளுக்கு இந்த எலிப்ஸ்க்கு எப்படி இருக்குனாக்கா எஸ் அப்படிங்கிறது ஜீரோ கமா ஏஇ அப்படின்னு இருக்கும் ஸோ எஸ் டேஸ் அப்படிங்கிறது என்னன்னாக்கா ஜீரோ கமா மைனஸ் ஏஇ So, by ஸோ பை த டெஃபனிஷன் பிரகாரம் ஏஇங்கிறது நம்மளுக்கு சிக்கு ஈக்குவல் So, அப்போ இது நம்மளுக்கு என்ன இதில் பாருங்கள் ஜீரோ ஜீரோனு எக்ஸ் கோஆடினேட்ஸில் இருக்கிறதுனால ஹெச் அப்படியே போட்டுக்கலாம் ஏஇங்கிறது சிஏ அப்போ இது எப்படி சேஞ்ச் ஆகுது எஸ்ஸு H, so ஸோ இங்கே சிஏ ஏற்கனவே இங்கே கே இருக்கிறதுனால கே பிளஸ் சி கே பிளஸ் சி ஸோ இங்கே எஸ் டேஸ் இங்கே ஜீரோ இருக்கிறதுனால இது அப்படியே போட்டுக்கலாம் ஹெச்இ ஸோ இங்கே ஏஇங்கிறது சி அப்போ மைனஸ் இருக்கிறதுனால கே மைனஸ் சிஇ ஸோ அப்போ நம்மளுக்கு ஆரிஜன் ஜீரோக்கமாக ஜீரோ வந்தால் ஃபோக்கை இது இங்கே ஹெச்க்கமாக கே இருக்கிறதுனால இது தான் ஃபோகை ஸோ எப்படி அதிலருந்து இது கொண்டுட்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்காக தான் இது எழுதிச்சு ஸோ இது கிளியர் நெக்ஸ்ட்டு ஸோ அப்போ சென்டர் முடிஞ்சது வெர்டிசஸ் முடிஞ்சது ஃபோக்கை முடிஞ்சுது அப்போ ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் நார்மலாக ஈக்குவேஷன் வந்து ஜீரோ கமா ஜீரோவாக இருந்தால் இப்படி இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று ஏ கிரேட்டர் தேன் பி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஈக்குவேஷன் இருக்கும் ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன அப்படின்னாக்கா இது ஆரிஜினாக இருந்ததுன்னா சென்டர் வந்து ஜீரோ கமா ஜீரோ இருந்ததுன்னா ஈக்குவேஷன் இப்படி இருக்கும் பட் இங்கே கட்சிமாக கே இருக்கிறதுனால இங்கே சேஞ்ச் ஆகிடும் இந்த எக்ஸுக்கு பதிலாக X-H ஹெச் ஹோல் இங்க Y coordinates ala, y k ஸ்கே இருக்கிறதுனால ஒய்க்கு பதிலாக Y-K கே ஹோல் ஸ்கொயர் ஸோ அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடும் ஸோ சென்டர் H, K கேனாக்கா vertices 4K ஈக்குவேஷன் எல்லாம் இப்படி சேஞ்ச் ஆகிடும் ஸோ லென்த் ஆஃப் த லேட்டஸ் ரெக்டன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகாது அது அப்படியே தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா மேஜர் ஆக்சிஸ் அப்படிங்கிறது பேரல் டு ஆக்சிஸ் அப்போ மேஜர் ஆக்சிஸ் ஸோ மேஜர் ஆக்சிஸ் பேரல் டு ஆக்சிஸ் ஸோ முன்னாடி பார்த்ததில் மேஜர் ஆக்சிஸ் பேரல் டு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும் இது மேஜர் ஆக்சிஸ் பேரல் டு ஒய்ஆக்சஸ் ஸோ இதுதான் ஒய் ஒய்ஆக்சு இந்த ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக தான் இந்த ஏ ஏடாஸ்ங்கிற மேஜர் ஆக்சஸ் இருக்கிறதுனால மேஜர் ஆக்சஸ் பேரல் டூ ஐ ஆக்சிஸ்ங்கிறது அதில் கண்டிப்பாக நம்ம மென்ஷன் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா இது தொடர்பாக ஒன்று மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள்